இளைஞரின் பாதுகாவலர், எங்கள் சபையின் பாதுகாவலர் புனித அலோசியஸ் கொன்சாகா திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய அலோசியஸ் கொன்சாகா இத்தாலி நாட்டில் உள்ள மாந்துவா என்ற நகரில் கஸ்திலியோனே என்ற இடத்தில் ஃபெராண்டே கொன்சாகோ மார்ச்சேடி கஸ்திலியோன் ஆகிய தம்பதியருக்கு முதல் குழந்தையாக மார்ச் 9 1568 பிறந்தார். இவரது தந்தை அலோசியஸை ஒரு பிரபுவாக இராணுவ வாழ்க்கைக்கு தயாரிக்க ஃப்ளாரன்ஸ் மற்றும் மாந்துவாவின் டூகல் நீதிமன்றங்களில் கல்வி கற்க ஏற்பாடு செய்தார். அங்குதான் அலோசியஸ் கல்வி பயின்றார். தனது தாயின் பாசமிகு வளர்ப்பினாலும் பக்தியாலும் தானும் ஜபம் செய்வது, தவம் செய்வது, உறுத்தல்கள் செய்வது போன்ற ஆன்மீக காரியங்களில் தன் கவனத்தை செலுத்தி ஒரு வானதூதரைப் போல தூய்மையுடன் வாழ்ந்து 9 தனது கற்பை மரியன்னைக்கு காணிக்கையாக்கினார். அதை பிரமாணிக்கமுடன் வாழ்ந்தார். திருமணம் செய்து வாழும் தம்பதியர், துறவு வாழ்வு வாழும் சகோதர சகோதரிகள், குருக்கள் அனைவரும் கற்பு வார்த்தைப்பாடு என்பதின் பொருளை நன்கு தெரிந்து கொண்டு ஏறக்குறைய 20 மேல் வார்த்தைப்பாடு எடுத்துள்ளோம். இதில் உறுதியாய் பிரமாணிக்கமாய் வாழ்வதில் புனித அலோசியஸ் கொன்சாகாவின் முன்மாதிரிகையை பின்பற்றுவோம். சிறுநீரக கோளாறினால் நோயுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போது இயேசு சபையினர் இந்தியாவிற்கு சென்று நற்செய்தி பரப்பும் பணியை செய்கின்றனர் என்பதை நாளிதழில் வாசித்த அவர் தானும் அச்சபையில் சேர்ந்து பணி செய்ய விரும்பினார். இவரது ஆன்மீக குரு ராபர்ட் பெல்லார்மின் இவருக்கு உதவி செய்தார். தனது பரம்பரை மற்றும் சமூக அந்தஸ்தை ராஜினாமா செய்துவிட்டு ரோமையில் உள்ள இயேசு சபையில் 1585 சேர்ந்தார். நவம்பரில் நவத்துறவு பயிற்சியை ஆரம்பித்தார். 1587 நவம்பர் 25 முதல் வார்த்தைப்பாடு கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, பதவி, பணம், சொத்து, சமூக அந்தஸ்து ஆகியவைகளை எப்படியாவது நான் அடைந்தே தீர வேண்டும், அதற்காக நான் எதையும் செய்வேன் என்று வாழும் துறவியருக்கு அலோசியஸ் கொன்சாகாவின் வாழ்வு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுக்காக, அவரது அன்பிற்காக, அவரது பணிக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அலோசியஸ் தனது பயிற்சி காலங்களில் இயேசுவை அதிகமாக அன்பு செய்வதிலும் பிறரை அன்பு செய்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியுடன் வாழ்வதிலும் ஜபம் தவம் வழியாக இயேசுவோடு ஒன்றித்து இருப்பதிலும் அதிக அக்கறையுடன் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்வில் முன்னேறி கொண்டிருந்த அலோசியஸ் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் அதை பெரிதுபடுத்துவதில்லை. 1590 இறையியல் படித்து கொண்டிருந்த போது ரோமில் பிளேக் என்ற கொள்ளை நோய் பரவியது. இயேசு சபையினர் தங்களது மருத்துவமனையில் இவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். குரு பட்டம் பெற சில மாதங்களே இருந்த நிலையில் நோயுற்றவர்களையும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களையும் பராமரிக்கும் பணியை செய்ய அலோசியஸ் முன் வந்தார்.
சபை அதிகாரிகள் மறுத்த போதும் விடாப்பிடியாக இப்பணியை செய்ய அனுமதியை பெற்றுக்கொண்டு பணியில் தீவிரமாக இறங்கினார். பிறரன்புடன் பணி செய்த அலோசியஸ் கோன்சாகா பிளேக் நோயாளிகளுக்கு உதவி செய்ததால் அவரும் அந்நோயால் பாதிக்கப்பட்டு 1591 ஜூன் 21 தனது 23 வயதில் இறைவனடி சேர்ந்தார். காலத்தின் சூழல், மக்களின் தேவை ஆகியவற்றை அறிந்து அனைவரும் பணி செய்ய வேண்டும் என்பதை புனித அலோசியஸ் கோன்சாகா நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். நம் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மக்கள் நலனுக்காக பணி செய்யக்கூடிய சக்தியை, வரங்களை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். திருத்தந்தை 13 பெனடிக்ட் அவர்களால் 1726 டிசம்பர் 31 அலோசியஸ் கோன்சாகாவுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித அலோசியஸ் கோன்சாகா இளைஞர்களின் பாதுகாவலர் மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகள் அவர்களை கவனிப்போரின் பாதுகாவலர் என அனைவராலும் போற்றப்படுகிறார். தூய அலோசியஸ் கோன்சாகா பெருவிழாவை கொண்டாடும் சபைகள், நிறுவனங்கள், தனிநபர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் பணியில் இளைஞர்களுக்கும் நோயாளிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இளமை துடிப்புடன் பணி செய்து இயேசுவின் அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.